Hi friends, welcome to our channel Easy Abhay and Tricks. So இது எதுக்கான வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா பேட்ச் த்ரீக்கான இன்டிமேஷன் தான். ஓகேங்களா, ஆல்ரெடி பேட்ச் ஒன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பேட்ச் ஒன் உங்களுக்கே தெரியும், நவம்பர் 1லேருந்து 10 வரை கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்த பேட்ச் நவம்பர் 18லேருந்து 27th அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அந்த பேட்சும் போயிட்டுருக்கு. ஸோ இந்த வீடியோ போடும்போது கிட்டத்தட்ட ஒன் டே டு கோ. ஓகேங்களா, ஒரு நாளில் முடிகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, 27th அப்போ முடிஞ்சிடும். ஓகேங்களா, ஸோ அந்த பேட்சும் கம்ப்ளீட் ஆயிரும். அடுத்த பேட்சும் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஓகேங்களா, நிறைய பேர் மேபி உங்களுடைய எக்ஸாம் ஷெடியூல்னால ஃபஸ்ட் டூ பேட்சஸ் அட்டன் பண்ணாமல் மிஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா. ஸோ அவங்களுக்காக ஓகேண்ணா, பட் ஒரு பிளானே இல்லை, பேட்ச் த்ரீ ஸ்டார்ட் பண்ணுற ஐடியாவே இல்லை. ஆக்சுவலி வேற ஏதாவது கோர்ஸ் நம்ம பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. பட் நிறைய மெயில்ஸ் ரிசீவ் பண்ணேன், அதே மாதிரி நிறைய மெசேஜஸ் ரிசீவ் பண்ணேன். பட் அவங்க யார்ட்டையுமே நான் ஓகே நான் வீடியோ எப்போ நான் போஸ்ட் பண்ணுறேனோ அதுக்கு பிறகு நீங்கள் ப்ரொசீட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் எல்லார்ட்டையுமே சொல்லிட்டு இருந்தேன். ஓகேங்களா, ஸோ அதனால் இப்போதைக்கு இந்த வீடியோலேருந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேட்ச் த்ரீ ஓப்பன் கரெக்டுங்களா, இந்த வீடியோ எப்போ நான் போஸ்ட் பண்ணுறேனோ அந்த டைம்லேருந்து பேட்ச் த்ரீ ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா, நீங்கள் பேட்ச் த்ரீக்கு என்ரோல் பண்ணணும்னு இஷ்டம் இருந்தது, இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா யூ கேன் என்ரோல். ஓகேங்களா, கீழே இருக்கக்கூடிய ஒரு வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள், 6385223380. ஓகேங்களா, இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு அதுக்கு பிறகு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு பிறகு மெயினாக இந்த கோர்ஸ், அதாவது இந்த பேட்சஸ் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, லைவ் கிளாஸஸ் தான் ப்ரொசீட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஆல்ரெடி நான் வீடியோ போஸ்ட் பண்ண போவோம், லைவ் கிளாஸஸ் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லியிருந்தேன். கரெக்டுங்களா, ஃபர்ஸ்ட் ரயில்வேஸ் பேட்ச் அந்தளவுக்கு காம்ப்ளிகேட்டடாக இல்லை, ஏன்னா அதோட ஸ்ட்ரென்த் கொஞ்சம் கம்மி தான். அதனால எனக்கு நான் ஜூமில் நான் கண்டெக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது. பட் அடுத்த இன்ஜினியரிங் மேக்ஸ் பேட்ச் ஃபஸ்ட் பேட்ச்னு எடுத்துட்டிங்கன்னா 103 நினைக்கிறேன், 103 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. ஸோ அட் அ டைம் எல்லாரையுமே ஜூமில் போடும்போது நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் ஆச்சு. ரெக்கார்டிங்ஸ்லாம் நமக்கு பண்ணுறதுக்கு எக்ஸ்டர்னல் லேப் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது, அந்த இஷ்யூஸ்லாம் இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ப்ரீவியஸ் டே ஒரு டெமோ மாதிரி போனோம், அதாவது பேட்ச் ஒன்க்கு மட்டும் ஒரு டெமோ கிளாஸ் மாதிரி போகணும். அப்போ நிறைய பேர் நிறைய சஜஷன்ஸ் சொன்னாங்க, மேம் இந்த ஆப் சூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய சஜஷன்ஸ் சொன்னாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு ஒரு ஆப் ஃப்ரீ கான்ஃபரன்ஸ் கால் ஆப்னு சொல்லிட்டு அந்த ஆப்பில் தான் நம்ம ப்ரொசீட் பண்ணோம். பேட்ச் ஒன் பேட்ச் டூ அதே ஆப்பில் தான் நம்ம ப்ரொசீட் பண்ணோம். ஸோ அந்த ஆப்பில் நம்ம தனியாகவே நம்ம ரெக்கார்டும் பண்ணிக்கலாம், அந்த ஆப்லேயும் நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் வித் லோ ஸ்பேஸ். அதுதான் அதோட மெயின் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம், அதுதான். இப்போ நம்ம டிஸ்கஷன் செஷன்லாம் அந்த ஆப்பில் தான் நம்ம பண்ணோம். அது ஒரு 1 hour நான் இஷ்டத்துக்கு நான் டிஸ்கஷன் செஷனை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணாலுமே அந்த ரெக்கார்டிங், இப்போ 1 hour வீடியோனாலும் ரெக்கார்டிங்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது உங்களோட MB ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால் ஈஸியாக டிரைவில் அப்லோட் பண்ணிக்கலாம், ரொம்ப டைம் கன்சியூம் ஆகாது. ஓகேங்களா, மாதிரி ஸ்பேஸும் ரொம்ப எடுக்காது, அது ஒரு பட் கிளாரிட்டி எந்த காம்ப்ரமைஸும் பண்ணாது. அந்த ஆப் ரொம்ப எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்ததுனால அந்த ஆப் சூஸ் பண்ணோம். ஸோ டே ஒன் ஆஃப் பேட்ச் ஒன் எப்படி இருந்தது அப்படின்னு நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். ஏன்னா டே ஒன் ஆஃப் பேட்ச் ஒன் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, ஈவினிங் கிளாஸ் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி 6 to 8:30 தான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம் இல்லையா. அப்போ 6:00 நம்ம லைவ் கிளாஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணோம், எல்லோரும் வந்தாங்க. வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்ம ஸ்க்ரீன் ஷேரிங் யூஸ் பண்ணி அந்த மாதிரி, ஏன்னா ப்ரீவியஸ் டெமோ கிளாஸில் நிறைய பேர் அப்படி சஜஷன் சொன்னாங்க, ஓகேங்க நம்ம ஸ்க்ரீன் ஷேரிங் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பண்ணப்போ என்னாச்சு அப்படின்னா, அது ஓரளவு ஸ்மூத்தாக போச்சு. பட் நிறைய பேர் மேம் உங்களோட அந்த வழக்கமான அந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸை பார்த்து எழுதுகிற அந்த ஸ்டைல் மிஸ் ஆகுது, ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸை வச்சு எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு அந்த பேட்ச் அந்த டே ஒன்லேயே பாதி செஷன் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் அந்த ஸ்க்ரீன் ஷேரிங்கில் போச்சு, மீதி பாதி எப்படி போச்சு அப்படின்னா இந்த மாதிரி போச்சு. அதாவது ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வச்சு போச்சு. ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வரும்போது என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னா, பஃபரிங் இஷ்யூஸ் ஆச்சு நிறைய பேருக்கு. எல்லாருக்குமே நெட்ஒர்க் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாதுல்ல, நிறைய பேருக்கு நெட்ஒர்க் இஷ்யூஸ் ஆச்சு. எனக்கு அந்த செஷன் முடியும் போது அந்த பேட்ச் அந்த டே முடியுமோ, டே ஒன் ஆஃப் பேட்ச் ஒன் ஓகேங்களா, அது முடியும் போதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா எல்லாருக்குமே போய் சேரணும் இல்லையா, 100 members ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எல்லாருமே எனக்கு இம்பார்ட்டன்ட் தான். அப்போ எல்லாருக்குமே கண்டிப்பாக போய் சேரணும் வீடியோ அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ஓகே நான் போய் குரூப்லேயே நான் தனியாக போய் ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டேன். எப்படி நம்ம இனிமேல் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்போ டே டூ எடுத்துட்டிங்கன்னா டே டூவோட வீடியோஸ் உங்களுக்கு நான் டிரைவ் லிங்க் மூலமாக எப்படின்னாலும் நம்ம ரெக்கார்டிங்ஸை ஷேர் பண்ண போகிறோம் கரெக்டுங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு நம்ம லைவ் கிளாஸ் மாதிரியே அந்த டைமில் ரெக்கார்டிங்ஸை ஷேர் பண்ணோம் அப்படின்னா அது அடுத்த நாளுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த யூனிட்டை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு டிஸ்கஷன் அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 8:30 டிஸ்கஷனை லைவில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம். இதுதான் பேட்ச் ஒன்லாம் நடந்துச்சு. அதுக்கு பிறகு பேட்ச் ஒன்ல
அந்த மாதிரி போச்சுன்னு வச்சுக்கோங்க. பேட்ச் ஒன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, பேட்ச் டூ பக்காவாக நடந்துச்சு. ஏன்னா பேட்ச் ஒனில் என்ன மாதிரிலாம் ப்ராப்ளம்ஸ் வரும் ஆப்பில் அப்படிங்கிற மாதிரி எனக்கு நிறைய ஐடியாஸ் இருந்ததுனால, எல்லாமே லேர்னிங் தானே. இந்த செஷனில் நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் ஓகேங்களா. அதில் நான் தனியாக ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன் ஓகேங்களா. பேட்ச் த்ரீ முடிஞ்சது, பேட்ச் த்ரீங்கிறது தான் லாஸ்ட் பேட்ச் ஆஃப் இன்ஜினியரிங் மேக்ஸ் ஓகேங்களா. அதாவது இந்த எக்ஸாமுக்கு ஓகேங்களா, இந்த எக்ஸாம் பிஇபி டிஆர்பி எக்ஸாம் வரதுக்கு முன்னாடியான லாஸ்ட் பேட்ச் இது ஓகேங்களா. அதை நீ ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இதுவரை என்ரோல் பண்ணாதவங்களும் கண்டிப்பாக என்ரோல் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. உங்களுக்கு ரிவ்யூ ஏதாவது கேட்கணும் அப்படின்னா கூட நீங்கள் எதுலனாலும் நீங்கள் கேட்டுக்கலாம். பட் வேற எதுவுமே, வேறு அனானிமஸாக வேறு யாரையுமே தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க. நான் நிறைய மெசேஜஸ் வருது எனக்கு ஓகேங்களா. நான் அதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ண விரும்பலை ஓகேங்களா. பட் இந்த மாதிரி ரிவ்யூஸ் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக எதுலனாலும் நீங்கள் கேட்டுக்கலாம் சரிங்களா. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி பேட்ச் ஒன்று போச்சு, அதுக்கு பிறகு பேட்ச் டென் ஆயிடுச்சுன்னா நார்மல் ஆகிடுச்சு. பேட்ச் டூ ஷெட்யூல் தான், பேட்ச் த்ரீக்கும் ஃபாலோ ஆகுது. ஸோ ஷெட்யூல் என்ன அப்படிங்கிறத பேட்ச் த்ரீ இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஷெட்யூல் எப்படி அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம டேட்ஸ் பார்த்துடலாம் சரிங்களா. டேட்ஸ் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 7-லிருந்து 16 சரிங்களா. டிசம்பர் 7-லிருந்து 16 10 days உங்களுக்கு பேட்ச் த்ரீ கண்டக்ட் பண்ண போகிறேன். அதில் எப்படி ஆகும்னா, இப்போ ஃபஸ்ட் டே உங்களுக்கு அது சேம் ஷெட்யூல் எல்லாமே சேம் தான்ப்பா ஓகேங்களா. உங்களுக்கு தெரியாதவங்களுக்காக நான் அகெயின் நான் ரிப்பீட் பண்ணுறேன். இப்போ டிசம்பர் 7 ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா டே 1 எடுத்துக்கோங்க ஓகேங்களா. இப்போ டே 1 டிசம்பர் 7-ல் கரெக்டாக 2:00, ஏன்னா பேட்ச் 2-ல் நிறைய பேர் மேம் 2:00 சென்ட் பண்ணிங்கன்னா கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால 4:00 2:00 சேஞ்ச் பண்ணேன் ஓகேங்களா. அப்போ உங்களுக்கும் அதே மாதிரி கரெக்டாக 2:00 உங்கள் எல்லாரோட மெயிலுக்கும் டிரைவ் லிங்க்ஸ் மூலமாக வீடியோஸ் எல்லாம் ஷேர் ஆயிரும். ஸோ அந்த டேக்குள்ளே, ஐ மீன் டிசம்பர் 7 ஈவினிங் 8:30 அந்த யூனிட்டை அன்னைக்கே கம்ப்ளீட் பண்ணிடணும். பண்ண பிறகு 8:30 டிஸ்கஷன் செஷன் எப்படி இருக்கும்னா கண்டிப்பாக லைவாக தான் இருக்கும். ஏன்னா அப்போ தான் நம்ம ஒரு 1-on-1 இன்ட்ராக்ஷன் மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம கிளாஸை லைவில் வைக்கிறதை விட எனக்கு எல்லாருக்குமே இதுதான் கம்ஃபர்டபுளாக இருந்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா ஸ்டார்டிங்கில் மேம் லைவ் வேணுமே மேம் அப்படிங்கிற மாதிரி கேட்டவங்க கூட லாஸ்ட்டாக பேட்ச் ஒன் முடியும் போது கூட மேம் இதுனா எனக்கு இப்போ எனக்கு நல்ல பழகி போச்சு. இப்போ நம்ம எப்படினாலும் நம்ம ரெக்கார்டிங்ஸாக நம்ம பார்க்க போகிறோம், நம்ம எல்லாமே ஒரே கணக்கு தானே. நம்ம ஒரு லைவாக போகிற மாதிரி கூட நம்ம பண்ணிக்கலாம். ஏன்னா லைவில் கண்டிப்பாக நம்ம டவுட்ஸ் எல்லாம் சால்வ் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாருமே இப்போ 100 people அப்படின்னா 100 பேருக்கும் டவுட் வரலாம் அட் அ டைம். அப்புறமா சால்வ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா செஷன் போயிட்டே இருக்கும். நிறைய பேர் அவ்வளோ தூரம் இப்போ ஒரு 4 hours 5 hours ஒரு யூனிட்டுக்கு நம்ம போனோம் அப்படின்னா நம்ம ஒரு சீக்கிரம் முடிக்கக்கூடிய அந்த பெனிஃபிட்டே இருக்காது இல்லையா. அதனால் அந்த மாதிரி இதுதான் கொஞ்சம் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீட்பேக் தந்திருந்தாங்க ஓகேங்களா. இது ஒன்று ஓகேங்களா. அப்போ 2:00 உங்களுக்கு டிரைவிங் மூலமாக ஷேர் பண்ணுறத 8:30 லைவ் டிஸ்கஷனில் நீங்கள் வந்து ஒரு லைவ் டிஸ்கஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃப்ரீ கான்ஃபரன்ஸ் கால் ஆப்பில் இருக்கும். நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் நான் தனியாக குரூப்லேயும் நான் டிஸ்கஸ் பண்ணிப்பேன் ஓகேங்களா. இப்போதைக்கு உங்களுக்கு என்ன தெரியணும் இல்லையா, என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சாதானே நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணி ஜாயின் பண்ணுவீங்க. அதனால தான் நான் சொல்கிறேன் ஃப்ரீ கான்ஃபரன்ஸ் கால் ஆப்பில் 8:30 லைவ் டிஸ்கஷன் நடக்கும். டிஸ்கஷன் செஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா பக்கா ரிவிஷன் செஷனாக இருக்கும், Q&A செஷனாக இருக்கும். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கூட நீங்கள் அதில் கேட்டுக்கலாம். மற்றபடி 24/7 நீங்கள் குரூப்பில் எப்போனாலும் கேட்டுக்கலாம். அந்த 10 days மட்டும் கிடையாது, 10 days முடிஞ்ச பிறகு கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், குரூப்பில் எப்போனாலும் நீங்கள் டவுட்ஸ் கேட்கலாம். எல்லாருமே நல்ல ஹெல்ப் பண்ணுவாங்க சீரியஸ்லி ஓகேங்களா. ரெண்டு பேட்சுமே சரி, எல்லாமே உண்மையில தங்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வேன். ஏன்னா ஏதாவது ஒரு இடத்துல நான் கொஞ்சம் டவுன் ஆனால் கூட அவங்க என்ன அவ்வளோ கோப்போ பண்ணியிருக்காங்க, மேம் பரவாயில்ல மேம் நீங்கள் பண்ணுங்கள் மேம் பண்ணுங்கள் மேம் அது பண்ணுங்கள் இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு என்னை புஷ் பண்ணிகிட்டே இருக்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் தான். நான் அதை ரொம்ப நான் உண்மையில நான் சொல்வேன். யாராவது லைட்டாக ஒரு லைட்டாக என்னை டவுன் ஆக்க பார்த்தாலுமே டக்குன்னு வந்து மேம் 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 பண்ணுங்கள் 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 எனக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கிடச்சிதுன்னு சொல்லலாம். நான் இப்போல்லாம் நான் ஒரு மாதிரி ஒரு நெகட்டிவ் சோன்கில் என்ட்ரு ஆகிறேனோ டக்குன்னு தள்ளி 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 போங்க 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 அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நமக்கு ரொம்ப வெல்விஷர் அப்படிங்கிற மாதிரி. ஆமாம் நிறைய பேர் ரொம்ப அட்டாச் ஆனாங்க மேம் மேம் அப்படி எனக்கு ரொம்ப உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் மேம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கிடச்சிது சீரியஸ்லி. அதெல்லாம் நான் மறக்கவே மாட்டேன் ஓகேங்களா. ஸோ இதுதான் மெயின் சரிங்களா. இப்படி தான் டிஸ்கஷன் இருக்க போகுது. 8:30 டிஸ்கஷன், ஒரு ரிவிஷன் செஷன், Q&A செஷன் மாதிரி இருக்கும். இதுதான் உங்களுக்கு 10 days நடக்கும். முக்கியமாக 7 days 7 units நம்ம பார்த்துருவோம். லாஸ்ட் 3 days பக்கா ப்ராப்ளம் செஷனாக இருக்கும். அந்த ப்ராப்ளம் செஷனில் உங்களுக்கு டிஸ்கஷன் வராது, 8:30 டிஸ்கஷன் வராது. மற்றபடி லாஸ்ட் டே உங்களுக்கு ஹோல் 7 units அதாவது இந்த 10 days என்னெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கிறதுக்கான ஹோல் Q&A செஷன் மாதிரி, ஒரு ஹோல் ரிவிஷன் செஷன் மாதிரி உங்களுக்கு இருக்கும் சரிங்களா. Q&A செஷன்னா குயிஸ் செஷன் மாதிரி அப்படின்னு சொல்ல வரல,
இப்போ நம்ம ஒரு செமஸ்டர் எக்ஸாமுக்கு படிக்கிறோம், நம்ம படிச்சு முடிச்சுட்டு நம்ம ஃப்ரெண்டு கூட ஒரு லாஸ்ட் மினிட் டிஸ்கஷன் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும் அந்த லாஸ்ட் டே செஷன். சரிங்களா, ஓகேங்களா. இன்னொன்று முக்கியமான அந்த 8:30 செஷன் கம்ப்ளீட்லி ரெக்கார்டாகும். சரிங்களா, ரெக்கார்டாகி உங்களுக்கு அஸ் யூஷுவல் நான் வீடியோ ஷேர் பண்ணுவேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி உங்களுக்கு அந்த லைவ் டிஸ்கஷனும் ரெக்கார்டாகி ஷேர் பண்ணிடுவேன். ஓகேங்களா. ஸோ ஃபார் பேட்ச் ஒன்றும் சரி பேட்ச் டூவும் சரி இந்த ஷெடியூல் தான் ஓரளவுக்கு ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. நான் கூட ஓகே லைவில் நம்ம பண்ணலாம் அப்படின்னு நினச்சி நிறைய பேருக்கு பஃபரிங் ப்ராப்ளம்ஸ் ஆகி நிறைய பேர் பார்க்க முடியலன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். புரியும்னு உங்களுக்கு நினைக்கிறேன். என்ன தான் நம்ம நிறைய பேர் லைவ்னு வந்துட்டு அவங்க டிசப்பாயின்மெண்ட் ஆவாங்க, ஏன்னா அவங்க டைம் எல்லாம் ஸ்பேர் பண்ணி லைவ் வந்து அட்டன் பண்ணுவாங்க, அவங்களுக்கு நெட்ஒர்க்ஸ் கிடைக்கல அப்படின்னு அகைன் ரெக்கார்டிங்கில் பார்க்கணும், அது உண்மையில் டைம் கன்சியூமிங் தான் இல்லையா. ஸோ அதனால தான் இந்த பிளான். ஓகேங்களா, இது உங்களுக்கு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டடாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு 10 days பக்கா ஷெட்யூல். ஓகேங்களா, லாஸ்ட் 2 batches நம்ம 7 units கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம். நீங்கள் ஆனால் ரிவ்யூனாலும் நீங்கள் கேட்டுக்கலாம். இந்த வீடியோவுக்கு கீழே batch 1, batch 2 மெம்பர்ஸ் கண்டிப்பாக ஃபீட்பேக் கொடுங்க. ஏன்னா உங்களுடைய ஃபீட்பேக் தான் batch 3 ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஏன்னா இதுதான் லாஸ்ட் பேட்ச் ஆஃப் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் திஸ் அகாடமிக் இயர் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த ஷெட்யூலில் உங்களுக்கு லாஸ்ட் பேட்ச். ஓகேங்களா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இன்ட்ரெஸ்டடாக இருந்ததுன்னா 6385223380 அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொள்ளவும், வாட்ஸ்அப் செய்யவும். ஓகேங்களா, சரியா. அதுக்கு பிறகு மற்ற ப்ரொசீஜர் எல்லாம் டிட்டோ அதே தான். ஓகேங்களா, வேறு எந்த சேஞ்சஸுமே கிடையாது. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம மற்ற சப்ஜெக்ட்டுக்கெல்லாம் உட்காந்து மாங்குன்னு படிக்க வேண்டியதாக இருக்கும். அதாவது மேக்ஸும் படிக்கணும், பேசிக் இன்ஜினியரிங் சயின்ஸும் படிக்கணும், நம்ம சப்ஜெக்டும் படிக்கணும், சப்ஜெக்டும் எக்கச்சக்கமாக இருக்கும். கரெக்டுங்களா. ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்ம மேக்ஸ் ஒரு 10 days டெடிக்கேட்டடாக உட்காந்து படித்தோம் அப்படின்னா, நான் இப்படி எப்போவுமே என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சொல்வேன் அப்படின்னா, அதாவது இந்த பேட்ச் என்ரோல் பண்ணவங்களுக்கு ஃபஸ்ட்டே நான் என்ன சொல்லிடுறேன் அப்படின்னா, இப்போ 1 மேட்ரிக்ஸ் படிக்கிறீங்கன்னா மேட்ரிக்ஸ் மட்டும் படிங்க. 2 கால்குலஸ் வந்துட்டீங்க அப்படின்னா மேட்ரிக்ஸை படிக்காதீங்க, அதை அப்படியே விட்டுருங்க, தள்ளி வச்சுட்டு கால்குலஸில் என்னெல்லாம் பாசிபிலிட்டிஸ் ப்ராப்ளம்ஸ் பார்க்க முடியுமோ எல்லாமே அலசி ஆராயுங்க. ஓகேங்களா, அதே மாதிரி எல்லா டேஸ்லேயுமே வீடியோஸ்க்குள்ளேயே நான் ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸும் இன்க்ளூட் பண்ணியிருப்பேன், அதையும் நீங்கள் சால்வ் பண்ணி குரூப்பில் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். குரூப்பில் யாராவது ஆன்சர் பண்ணலாம் கூட பர்சனலி எனக்கு கூட நீங்கள் மெசேஜ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதுதான் இப்போ ஓவராலாக போயிட்டுருக்கு. டெய்லி ஆன்சர் கீ, இப்போ இன்றைக்கி 1 மேட்ரிக்ஸோட ஆன்சர் கீ அடுத்த நாள் மார்னிங் 10:00 உங்களுக்கு குரூப்லேயே ஷேர் செய்வேன். ஓகேங்களா, சரியா, அதுதான்ப்பா பிளான். ஓகேங்களா, இன்ட்ரெஸ்டடாக இருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அவ்வளோதான், வேற எல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான். batch 2 இப்போ கம்ப்ளீட் ஆன பிறகு batch 2 சர்ப்ரைஸ் கிஃப்ட்டை நம்ம ரிவீல் பண்ணலாம். batch 1 ஆல்ரெடி சிவப்பிரியா அப்படிங்கிறவங்க அந்த லக்கி வின்னர், கரெக்டுங்களா, அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோ. batch 2 எப்போ batch 2 முடியுதோ அதுக்கு அடுத்த நாள், ஓகேங்களா, batch 2 எப்போ முடியும், 27th முடியுது அப்படின்னா 28th batch 2 ஒரு லக்கி வின்னரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட். சரிங்களா, ஓகேவா, ஓகேப்பா, அவ்வளோதான். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம். முக்கியமாக batch 1, batch 2 என்ரோல் பண்ணவங்க கீழே வீடியோவுக்கு கீழே உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் கொடுங்க, அந்த batch 3 ஸ்டூடெண்ட்ஸ் என்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரிங்களா, கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம 10 day கோர்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாத்துக்காகவும் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக ஏன்னா நிறைய பேருக்கு அவேர்னஸ் இல்லாமல் கூட இருப்பாங்க, எப்படி ஒரு பேட்ச் நடக்குதுங்கிறதே தெரியாமல் இருப்பாங்க, கரெக்டுங்களா. அதனால் முக்கியமாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதுதான் லாஸ்ட் பேட்ச் ஆஃப் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் திஸ் இயர், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அவ்வளோதான். மறக்காமல் நம்ம சேனல் ஈஸியாக பயன் ட்ரிக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.